தமிழ்நாடு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டா என்ன அப்படின்றத இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டு எதுக்காக கொண்டு வந்தாங்க, ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட். ஸோ இந்த கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட் எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றத சொல்கிறேன். கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஆப்பாக அப்படிங்கிற என்ன கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் அவங்க என்றைக்கு சர்வே கொடுத்து என்றைக்கு நம்ம ஏர்ன் பண்ணிட்டு, ஸோ இதெல்லாம் கஷ்டமான விஷயம்தான். அதாவது டக்கு டக்குன்னு ஏன் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. பட் அதில் என்னென்னா, அவங்க எப்பயாவது ஒரு தடவை சர்வே கேட்பாங்க, அந்த சர்வேக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஸோ வாரத்துக்கு ஒரு சர்வேனா கூட பரவாயில்ல. பட் நான் இன்ஸ்டால் பண்ணி 2 மாதம் ஆச்சு எனக்கு. ஐ திங்க் 2 சர்வே வந்திருக்கும். ஒரு தடவை நான் சர்வே யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு தடவை சர்வே எனக்கு வரல. அதான் அதாவது 2 சர்வே வந்திருக்கும் கிட்டத்தட்ட. மேக்ஸிமம் இட்ஸ் எனஃப், இந்த அளவு தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் எதுவும் குறை சொல்லலை. ஏன்னா நான் ஒரு அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு வரதோ இல்லையோ அது விஷயம் கிடையாது. பட் அந்த கூகுள் ஒப்பீனியன் ஏன் அப்படின்னா, ஓகே ஏன் அப்படின்னா, அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்தால் பரவாயில்ல. எனக்கே பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் ஆச்சு, இன்னும் எனக்கு ஒப்பீனியன் ரிவார்டு எந்த டாஸ்க்கும் கேட்கல. பட் ஒப்பீனியன் ரிவார்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒப்பீனியன் வந்து ரொம்ப சிம்பிளானதாக க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க. அது ஆன்சர் தப்பாக பண்ணாலும் சரியாக பண்ணாலுமே என்னென்னா, உங்களுக்கு வந்து கேஷ் கிடச்சிரும். இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஊர் சுற்றுறவங்க இதுக்கு இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அது நான் யூஸ் பண்ணி நான் அவ்வளோ ஊர் சுற்ற மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். ஸோ ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு அங்கங்கே போகிறவங்களுக்கு நிறையா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு நடந்ததில்லை. ஓகே, அடுத்து என்னென்னா, இந்த கூகுள் ஒப்பீனியன் எதுக்காக கூகுள் தரப்புலேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்குது. பட் சில ஆப்ஸஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரீமியமான ஆப்ஸஸ் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கு நடைமுறைகளையும் அதுதான் பிளே ஸ்டோரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டுன்றதே கொண்டு வந்தாங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, அந்த ஆப்புக்கு உள்ள அதாவது அந்த ஆப் ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு கேஷ் அமௌண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அதை நீங்கள் தனியாக கேஷாக விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அந்த இதில். ஸோ பிளே ஸ்டோரில் ஏதோ ஒன்று இல்லை, ஏதோ ஒரு கேமுக்கு டாப்அப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அதாவது இப்போ ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா டாப்அப் போகிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இது ஈஸியாக பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆப் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது அந்த 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஆப்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அந்த பே பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை கொண்டு வந்ததேவும். பட் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோம்னா, அந்த ஃப்ரீ ஃபயர் டாப்அப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நல்ல விஷயத்தை நல்லதுக்காக யூஸ் பண்ணணும். பட் அது இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை விட்டுறலாம், அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன் அது மட்டும் கிடையாது, இந்த ஆப் ஓரளவு பெஸ்ட்டான ஆப்பா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது வரைக்கும் விஞ்சோ கோல்டு. ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. பட் இப்போ அந்த ஆப்லேயும் சில பக்ஸஸ் வந்துட்டுருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டாக நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரே அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவேன், ஒரு நார்மல் யூஸ் தான், சும்மா இருக்கும்போது நான் ஏன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆரமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் சர்வே என்றைக்காவது ஒரு நாள் தான் வரும், டெய்லி சர்வே வராது. ஸோ ஃபஸ்ட்டு சர்வே வந்து ஃப்ரீ தான், எதுவுமே தர மாட்டாங்க. ஸோ அடுத்த சர்வே செகண்ட் சர்வேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி கேஷ் தருவாங்க. ஸோ கேஷ் கிடையாது, ஒப்பீனியன் ரிவார்டில் ஒரு ரிவார்டு அமௌண்ட்டில் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸில் தான் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆனால் எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் யார்ட்டையுமே சொன்னது கிடையாது. அது இந்தியாவில் இருக்கிறவங்க எவனுக்குமே தெரியாது. அதனால் எவ்வளோ காசு வரும், இவ்வளோ வரும், அவ்வளோ வரும் எனக்குலாம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வேணால் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னா தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ஒரு பெல் ஐகன் கிடையாது, கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் உங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியா லிங்க்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா ஃபாலோ பேக் பண்ணிக்கலாம், நாங்கள் உங்களை ஃபாலோ பேக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்ன வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த வீடியோவில் எந்த டவுட்லாம் இல்லை, வேறு எந்த வீடியோலாம் டவுட்டாக இந்த ஆரம்பமாக கேட்கலாம். அது மட்டும் கிடையாது, என்னோடய ஃப்ரீ ஃபயர் ஐடியும் நான் கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணால் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க, நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகே, நீங்கள் வீடியோ முடிஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்றது தெரியும். ஓகே, பாய்.